நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ப்ரௌசர்னாலே நம்ம வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கூகுளோட குரோம் ப்ரௌசர் தான் அதிகமாக பயன்படுத்தும். அவ்வளவு விஷயங்கள் அந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம பிளே ஸ்டோரில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை பயன்படுத்த போகிறோம்? ஸோ அதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்னாகும், அதிகமாக எடுத்துக்கும், மற்ற விஷயங்களை நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். மற்ற தேர்ட் பார்ட்டி ப்ரௌசரை கம்பேர் பண்ணும் போது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்பி நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது நீங்கள் நிறைய வெப்பேஜை விசிட் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் விசிட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், படித்து முடிக்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா குரோமில் பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது ரீசெண்டாக தான் அறிமுகப்படுத்துனாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள்லாம் மணிக்கணக்காக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே எல்லாத்தையும் படித்து உங்களுக்கு சொல்லிடும். அது மட்டும் இல்லை, அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி கேட்கலாம், மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அது என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க வாங்க. கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்கள் ஃபோனில் கூகுளோட குரோம் இருக்குமா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த வெப் பேஜுக்கு டாப் ரைட்டில் 3 dots இருக்குது, அதில் லிசன் டு திஸ் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பார்த்திங்கன்னா சின்னதாக கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கலை வந்து கூகுள் என்ன பண்ணுவோம், படித்து நமக்கே சொல்லும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே எழுங்க, அப்படி தட்டினீங்கன்னா சின்னதாக இருந்த ஸ்க்ரீனு பெருசாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபார்வர்ட் இருக்கு, பேக்வர்ட் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கலில் எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 1x கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1x வேணும்னா அதையும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கூட்டிக்கிடலாம். அதிகபட்சமாக 4x வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 dots இருக்கு, இதில் வாய்ஸ் இருக்கு. இந்த வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், விதவிதமான வாய்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெஸ்ட் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் டெக்ஸ்ட் அண்ட் ஆட்டோ ஸ்க்ரோல். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமா கூகுள் என்ன செய்ய, அதை ஒன்றா படித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டும் ஹைலைட் ஆகும், அதே மாதிரி பேஜும் ஆட்டோமேட்டிக்கலி அது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது அற்புதமான ஒரு விஷயம். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் இந்த பேஜை வச்சுக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுலேருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டால் பேக்ரவுண்டில் இது ப்ளே ஆகும். எப்படி கேட்குறீங்களா, அப்படி மேலேருந்து கீழே அந்த ஸ்க்ரீன் எழுங்க, இழுத்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல இருக்கா. ஸோ பேக்ரவுண்ட்லேயும் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்க முடியும், மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். இந்த அற்புதமான செட்டிங் சமீபத்தில் கூகுள் குரோம் யூசஸ்க்காக அறிமுகப்படுத்திருக்காங்க, செக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்க.